அண்ணா வாழ்க வளமுடன். பெயர் குறிப்பிட வேண்டாம். இன்று 15வது தினம்னா இரவு உறக்கத்தின் போது எனது கை தானாக இனப்பெருக்க சுய இன்ப செயல்பாடுகளில் சென்று விட்டது. விழித்து கொண்டேன், விழித்து பார்த்தேன், உடனே சுயநினைவை வந்து நிறுத்திவிட்டு பிராணதவம் செய்தேன். விரைப்புத்தன்மை குறைந்து விட்டது. ஆனால் நீர் போன்று வெளியேறி என் உடல் நனைந்து விட்டது. உடலும் அசதியாக உள்ளது. எனது விந்து சக்தி வெளியேறி விட்டதா? குழப்பமாக உள்ளது. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஒரு இதில் இருக்கிற ஒரு சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும். எல்லோரும் சகோதரர்கள் அரிசிச்சு வந்தாலே ஒரு வகையான திரவம் சுரக்கும் ஆச்சுங்களா. காலை எழுந்த உடனே நம்ம உடலில் இருக்கும் குறைபாடுகள்லாம் சீராயிருச்சு அப்படின்னா உடல் வந்து நாம் உண்ணும் உணவு இறுதியாக உயிரணுக்களாக தானே மாறும். அது நம்முடைய இனப்பெருக்க பாகத்தை அது விழிப்படைய செய்யும். அது வந்து அர்ஜஸ் இல்லை, அது இயல்பு. அதெல்லாம் அந்த சமயத்தில் அர்ஜஸ் எல்லாம் வந்து கண்டுக்க வேண்டியதில்லை. ஒரு வகையான திரவம் சுரக்கும், லாக்டோஸ் திரவம் சுரக்கும்பாங்க. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாருக்குமே ஒரு வகையான நாவில் இருக்கும் உமிழ்நீரை போன்ற ஒரு திரவம் சுரக்கும் அர்ஜஸுக்கு. அதில் உயிரணுக்கள் அல்ல, கிடையாது, அது உமிழ்நீரை போல. அப்போ நீங்கள் விழிப்பு நிலை வந்துருச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ அந்த விழிப்பு நிலை ஏன் வந்ததுன்னா உங்களிடம் இருக்கும் உயிரணுக்கள் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்குது. அப்பா வந்துருச்சு, எங்களுக்கு வந்து ஒரு உடலை கொடுக்க போறீங்களா, எங்களுக்கு உடலை கொடுக்க போறீங்களா அப்படின்னு உங்களை எழுப்பி விட்டுருச்சு. நீங்கள் எந்திரிச்சோன்னா இல்லை இல்லைன்னு உஷாராயிட்டீங்க. அப்போ உங்களுக்கு உயிரணுக்கள் எதுவும் விரயம் ஆகலை. லாக்டோஸ் திரவம் என்பது நம்முடைய உடல் உறுப்புகள் உராய்வின் மூலமாக காயமாயிடக்கூடாது. எவ்வளவு முன்னெச்சரிக்கையாக இருக்கு நம்முடைய உடல் வந்து ஒரு திரவம் சுரக்கு, அதுதான் லாக்டோஸ் திரவம். பெரும்பாலான சகோதரர்கள் நைட் ஃபால் பெட்ரீம்ஸ்னு சொல்லி கவலைப்படுறது எல்லாமே இந்த லாக்டோஸ் திரவத்தினால தான். நம்முடைய உயிரணுக்கள் இது போன்ற விஷயங்களை நம்முடைய பெர்மிஷன் இல்லாமல் பெரும்பாலும் விரயம் ஆகாது. அதனால தான் ஆரம்ப கட்டத்தில் சகோதரர்கள் 48 நாள் வரை கவலைப்படாமல் பெட்ரீம்ஸ் வந்தாலும் நைட் ஃபால் வந்தாலும் கவுண்டிங் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒருவேளை இது அதிகமாக தெரியும் போது ஒரு 18 நாள் கடந்த உடனே விந்து ஜெயம் பயிற்சியும் ஆழ்ந்து செஞ்சால் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கும் உயிரணுக்களை உயிராற்றலை நாம் அப்போதைக்கு அப்போதே எடுத்து நம்ம டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிக்குவோம். அப்போது நைட் ஃபால் பெட்ரீம்ஸ் மூலமாக நமக்கு எந்த பாதிப்பும் வராது. எப்படின்னா நீங்கள் டெய்லி 100 ரூபா சம்பாதிக்கிறீங்க, 100 ரூபா சம்பாரிச்சுட்டு இருக்கும்போது ரோட்டில் போகையில் எவனோ ஒருத்தர் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். அப்போ நீங்கள் உஷாராயிடுறீங்க, அப்போ இனிமேல் 100 ரூபா நான் சம்பாரிச்சா அது நான் இப்போ வெளியில் வந்த உடனே பக்கத்தில் இருக்கிற பேங்க்கில் ஒரு 50 ரூபா போட்டுட்டு அப்புறம் தான் போகணும் அப்படின்னா அப்போ என்னாகும், அந்த 50 ரூபா சேவிங்ஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ வழிப்போக்குன்னு உங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு வர்றவன் மீறி போனால் அந்த 50 ரூபாயோ 20 ரூபாயோ உங்கள் கையில் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுதான் எடுக்க முடியாது. அதுதான் ஒரு குறிப்பிட்ட நாள் கடந்தோடனே விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகளை ஆழ்ந்து செய்ய மங்க் மோடில் இருக்கிற அக்னி காந்த விந்து பயிற்சிகளை செய்யும்போது எக்ஸ்ட்ரீம் லெவல், எக்ஸ்ட்ரீமாக எவ்வளவு உயிரணுக்களை வந்து நமக்குள்ளாக ஈர்த்து வைத்து கொள்ள முடியுமோ வச்சுக்குவோம், விரயம் என்பது குறையும். அதே குறிப்பிட்ட நாள் சிலர் சொல்லுவாங்க 15 நாள் ஆனால் போயிட்டே இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் ஆனால் போயிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்ணுறவங்க வந்து தான் வந்து ஒழுக்க வாழ்க்கையில் வாழாத மனிதர்கள் ஆச்சுங்களா, அல்லது சித்தர்களின் சூட்சுமமான விஷயங்களை உணர்ந்து பயிற்சி முறையாக செய்யாதவர்கள். அவங்க வந்து ஜஸ்ட் பிலாசபர்ஸ்ன்னு சொல்லலாம் ஆச்சுங்களா, தத்துவங்களை சொல்லுபவர்கள். அவங்களை குறை சொல்லணுங்கிறது இல்லைங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவர்கள் உடலில் நடப்பதை நமக்கு அட்வைஸாக பண்ணுவாங்க. அப்போது 5 நாள் ஆனால் போயே தீரும், 30 நாள் ஆனால் போயே தீருங்கிறது ஒரு மாயை, அது ஒரு மித்து, அப்படியெல்லாம் கிடையாது ஆச்சுங்களா. அது ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகும். அது நீங்கள் அகல் விளக்கு ஏற்றும் போது அது இறைவனுக்கு சமர்ப்பணம் ஆயிரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன்.